ஐடி கார்டு காப்பி எப்படி போத் சைடு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு சைடுமே அதாவது ஸ்கேனர் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கிங்க காப்பி கிளிக் பண்ணிடுங்க அதில் அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஐடி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் ஆஃப்னு இருக்கும் அந்த இடத்துல ஆன் பண்ணுங்கள் ஆன் ஆயிருக்குங்களா ஆன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள் மறுபடியும் ஓகே கேட்கும் மறுபடியும் ஓகே பண்ணுங்கள் மறுபடியும் பேசிக் செட்டிங்ஸில் வந்துட்டு கலர்னால் கலர் காப்பி கொடுத்துக்கலாம் பிளாக்னால் பிளாக்காக கொடுத்துக்கலாம் அதே மாதிரி டென்சிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா ப்ளஸ் கொடுத்தா அதிகமாகும் மைனஸ் கொடுத்தா கம்மியாகும் உங்களுக்கு எது வேணும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நார்மல் ஜீரோ இருந்தாலே போதுமானவை லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரிஜினல் குவாலிட்டி வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மோடில் வேணுமா இமேஜ் வித் டெக்ஸ்ட் மோட் வேணுமா ஃபோட்டோ மோடில் வேணுமா அதில் டெக்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோ இமேஜ் குவாலிட்டியிலே பெஸ்ட் இருக்குது நார்மலாக டெக்ஸ்ட் அண்ட் இமேஜே இருந்தாலே போதுமானவை தான் கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்க ஓகே காப்பி ஆன பின்னாடி ரிவர்ஸ் சைடு வைக்கணும் வச்சுட்டு மட்டும் ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுங்க ஸ்கேன் ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும் ஓகே இதே ஆனரி ஜெராக்ஸ் மிஷின் கெனானில் இப்போ எடுத்துங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வரும் ஆனால் இதில் வந்து மேலேயும் கீழேயும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும் ஐடி கார்டு காப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்